ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழறிஞர்களுக்கும் இனிய வணக்கம். 2022 ஐபிஎல் குரூப் ஏ குரூப் பி அப்படிங்கிற அப்டேட்டை வெளியிட்டு எந்தெந்த அணி யார் கூட எப்படி எப்படி மோதுவா அப்படிங்கிற ஸ்குவாடையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக வெளியாயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம், 2022 ஐபிஎல் போட்டி லீக் போட்டிகள் அனைத்துமே மும்பை மற்றும் புனே மைதானங்கள் தான் நடக்க போகுது. அதுலேயும் மும்பையில் உள்ள வான்கேடியோ ஸ்டேடியத்தில் 20 போட்டிகளும், மும்பையில் உள்ள சிசிஐ ஸ்டேடியத்தில் 15 போட்டியும், மும்பையில் உள்ள டிவை பட்டேல் ஸ்டேடியத்தில் 20 போட்டியும், புனேயில் உள்ள எம்சிஏ மைதானத்தில் 15 போட்டிகள், மொத்தம் 70 லீக் போட்டிகள் வந்து மும்பை மற்றும் புனேயில் நடக்க போகுது. ஃபைனல் மற்றும் செமிஃபைனல் குவாலிஃபயர் மேட்சுகள் வந்து அகமதாபாத் மைதானத்தில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் தலை எம்எஸ் தோனி அவர்கள் இந்த வருடம் ரிட்டையர் ஆக போகிறதா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எம்எஸ் தோனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் வந்து சென்னையில் தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிப்பேன், நான் வந்து இந்தியனில் விளையாடும் போது எனக்கு ஃபேர்வெல் வந்து இல்லை, ஆனால் ஐபிஎல்லேருந்து நான் விடைப்பு வரும்போது எனக்கு ஃபேர்வெல் போட்டி சென்னையில் தான் வந்து நடக்கும், சென்னையில் தான் என்னுடைய ஓய்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தார். ஸோ அது 2022 இருக்கும். கண்டிப்பாக 2022 சிஎஸ்கே வெனியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் மேட்ச் நடக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தற்போது கொரோனா காரணமாக ஐபிஎல் மேட்ச் லீக் போட்டிகள் அனைத்துமே மும்பை மற்றும் புனே மைதானங்களில் நடக்கிறதுனால சிஎஸ்கே ரசிகர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் எம்எஸ் தோனி அதற்கு மேலே அதிர்ச்சியில் இருக்காங்க. மேலும் இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நிர்வாகமே வந்து முதல்ல ஒத்துக்கலையா, இருந்தாலும் பிசிசிஐ வந்து கொரோனா காரணமாக இப்படி தான் நாங்கள் மேட்சை நடத்த போகிறோன்னு சொல்லி ப்ரெஷர் போட்டதுனால தான் சிஎஸ்கே இறுதியாக ஒத்துக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் சிஎஸ்கே எந்த குரூப்பில் இருக்காங்க, சிஎஸ்கே யார் யார் கூட 2 மேட்ச் விளையாட போகிறாங்க, யார் யார் கூட 1 மேட்ச் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். குரூப் ஏ குரூப் பின்னு 5-5 அணியை பிரிச்சிருக்காங்க. இதில் குரூப் பியில் சிஎஸ்கே வராங்க. சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி, பஞ்சாப், குஜராத் இந்த 5 அணிகள் தான் குரூப் பியில் வராங்க. குரூப் ஏல மும்பை, கொல்கத்தா, ஆர்ஆர், டிசி, லக்னோ இந்த 5 அணிகள் வராங்க. மேலும் சிஎஸ்கே அணி 5 அணிகள் கூட தான் 2 மேட்ச் விளையாட போகிறாங்க, மீதமுள்ள அணிகள் கூட ஒவ்வொரு மேட்ச் தான் விளையாட போகிறாங்க. அந்த வகையில் குரூப் பியில் இடம்பெற்றிருக்க எஸ்ஆர்ஹெச் அணி கூட 2 போட்டிகள் வந்து சிஎஸ்கே அணி விளையாட போகிறாங்க. அடுத்ததாக குரூப் பியில் இடம்பெற்றிருக்க ஆர்ஜிபி கூடையும் சிஎஸ்கே அணி 2 மேட்ச் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக குரூப் பியில் இடம்பெற்றிருக்க கொல்கத்தா அணி கூடையும் சிஎஸ்கே அணி லீக் போட்டிகளில் 2 மேட்ச் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக புதிதாக வந்த குஜராத் அணி கூட சிஎஸ்கே அணி 2 மேட்ச் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக குரூப் ஏல உள்ள டெல்லி அணி கூட 1 மேட்ச் மட்டுமே சிஎஸ்கே அணி லீக் போட்டிகளில் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக குரூப் ஏல இடம்பெற்றிருக்க கேகேஆர் அணி கூட சிஎஸ்கே அணி 1 மேட்ச் மட்டுமே லீக் போட்டிகளில் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக சிஎஸ்கே அணி ஆர்ஆர் கூடையும் லீக் போட்டிகளில் 1 போட்டிகள் மட்டுமே எதிர்கொள்ள போகிறாங்க. அடுத்ததாக லக்னோ அணி கூடையும் லீக் போட்டியில் 1 மேட்ச் மட்டுமே விளையாட போகிறாங்க. இறுதியாக சிஎஸ்கே அணி குரூப் ஏல இடம்பெற்றிருக்க 1 அணி கூட 2 மேட்ச் விளையாடணும். அந்த வகையில் மும்பை கூட சிஎஸ்கே அணி 2 போட்டிகள் எதிர்கொள்ள போகிறாங்க. மேலும் மார்ச் 26 முதல் ஐபிஎல் போட்டி நடக்க போகுது, மே 29 இறுதி ஐபிஎல் அதாவது ஐபிஎல் ஃபைனல் போட்டி நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மார்ச் 26 சிஎஸ்கே விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வான்கேடே மைதானத்தில் முதல் ஐபிஎல் போட்டி தொடங்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் தோனி நினச்சது போல் சென்னையில் 2022 ஐபிஎல் போட்டி நடக்காமல் போகுது, ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிஎஸ்கே அணி கண்டிப்பாக 2022 ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.